எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட மெஹந்தி நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆசைப்பட்டு போட்டிருந்து செவந்துருச்சு, நல்லாவே இருக்குல்ல. அவ கையிலையும் போட்டு கொடுத்தேன், அதையும் காமிக்கிறேன் சரிங்களா. அவ கையில் போட்டு கொடுக்கும் போது வந்துட்டு பொறுமை இல்லை, ஆட்டிக்கிட்டே இருந்தா. அதனால சும்மா ரேண்டமாக அப்படி இப்படின்னு வந்துட்டு நான் போடவே முடியல. இப்படி இப்படி நாட்டுறதுன்னு, கால் ஆட்டுறதுன்னு இப்படியே பண்ணிட்டுருந்தேன். பட் இருந்தாலும் காமிச்சா, ஆனால் அதுக்கப்புறமா பொறுமையாக இப்படி உட்காந்துட்டு இருந்தது கொஞ்ச நேரம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, பர்ஃபெக்டாக போட்டுவிட்டு டிவி போட்டு விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே டிவியும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டான். அதனால் அது நல்ல போல காஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours போலி. அதுக்கப்புறம் தூக்கம் வேறு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தூங்கவும் வச்சுட்டேன், தூங்கிட்டா. அப்போ என்னாச்சுன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours போல் கையில் இருந்தனால அவள் கையிலையும் கொஞ்சம் நல்லாவே செவந்துருச்சு. ஸோ அது காமிக்கிறீங்க, அவள் உள்ளே உட்காந்துருக்கா. இப்போ நான் இப்போ தான் வந்துட்டு வெளியே வந்தேன், சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டே வ்ளாகாக இன்றைக்கி ஒரு நாள் எல்லாத்தையுமே கலந்து நான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. முக்கியமாக வெனஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இனி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னோடய பர்த்டே கோசம் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ 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 ஸோ ஸோ மச். இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜ் வந்துச்சு, யூடியூப் கமெண்ட்ஸில் நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, மெசஞ்சரில் அனுப்பியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ்க்காக. ஸோ இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கையில் போட்டு கொடுத்த மெஹந்தி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பப்போ வந்து இப்படி 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 காய்ச்சிட்டு காய்ச்சிட்டு போகுது. இவனு கேட்டா கேர்ஃபுல். அன்றைக்கி என் வீட்டுக்காரர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹோம் டிப்போலேருந்து இந்த பேக் ஆஃப் ஸ்டோன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார், ஒயிட் ஸ்டோன்ஸு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த ட்ரீயை சுற்றி அந்த இடத்துல மல்ச் மட்டும் தான் போட்டிருந்தோம், அந்த இடத்துல கவர் பண்ணலான்னு அதெல்லாம் பண்ணார். ஸோ இந்த மாதிரி தான் மழை வந்துருச்சு, அதுக்குள்ளே லைட்டாக அழுக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஒயிட் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. நிறைய விதமான கல்லுங்க இருக்குது, ஆனால் மோசம் இல்லை சரிங்களா. நான் வந்து சுத்தமாகவே வந்து இந்த ஒயிட் கலர் இல்லாமல் ஆயிடுமோன்னு நினச்சேன். கொட்டுற மழைக்கு எவ்வளவோ பரவாயில்ல. இது நாங்கள் போட்டு ஆல்மோஸ்ட் 1 weekக்கு மேலே ஆச்சு. இட் இஸ் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். அப்படியோ இங்கே பாருங்க செரீஸு. யாருக்கு இங்கே செரீஸ் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அம்மா செரீஸ்னா சும்மா உயிர். லைக் த மோர் ஃபேவரட் ஃப்ரூட் ஆன் திஸ் வேர்ல்டு. எவ்வளோ பேருக்குங்க சக்கிலன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சக்கிலன்ட்னால் ரொம்ப பிடிக்கும். அதாவது எல்லாமே பிடிக்காது சரிங்களா, ஃபார் ஷுர் எல்லாமே பிடிக்காது. இந்த ரோஸ் மாதிரி வளர்கிற இதுவும், இந்த இது வந்து இன்னொரு டைப், இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் இந்த இந்த பா இந்த ஒரு பாட் நான் அதுக்கு தான் வாங்கினேன், இன்டோராக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ சைடில் வச்சு அழகாக இருக்குங்கிறதுக்காக தான் இது பெயிண்ட் பண்ணேன். இதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்ததுன்னு வாங்கிட்டேன். பட் எனக்கு இது ரெண்டு தவிர இன்னொரு ரோஸ் கூட இருக்கும், அந்த மாதிரி இந்த ரோஸ் டைப் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஊப்ஸ், கேக்டஸ். ஸோ இந்த பாட்டிங் மிக்ஸ் கேக்டஸ் பாம் அண்ட் சிட்ரஸ் பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கிரேட் ஃபார் சக்கிலன்ஸ்ன்னு மிராக்கிள் க்ரோவோடது. இதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா தண்ணி வந்து சுத்தமாக தேங்கி நிற்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் மிக்ஸ் தான் இது. அதனால தான் வந்து நான் பர்டிகுலராக ஒரு சின்ன பேக் மட்டும் இதுக்குன்னு வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது லைமு, ஏன்னா சிட்ரஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல, ஸோ லைமு கூட ஃபுல் ட்ரைனேஜ் இருக்கணும் வாட்டர் அப்படிங்கிறனால இது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் அதில் வந்து இப்போதைக்கு லைட்டாக மட்டும் போட்டுட்டு, ஓகே, நான் எப்போவுமே கொஞ்சமாக அடியில் லூசன் பண்ணி விடுவேன். ஸோ த சேம் திங் பண்ணிவிட்டு வச்சிட வேண்டியது தான்.
அது வச்சதுக்கப்புறமா சைட்லேயும் நான் கொஞ்சம் மண் அந்த பாட்டிங் சாயிலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அழுத்தி கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒன்று. இனி அடுத்தது வந்து என்கிட்ட சின்ன சின்ன பாட்ஸ் மாதிரி நான் வேறு கூட வச்சுருந்தேன். அந்த பாட்ஸில் வந்துட்டு இந்த வேற ஒரு ரோஸ் நான் வாங்கியிருந்தது, அந்த சக்கிலண்ட் பிளான்ட்டையும் உள்ளே வச்சு கொடுத்தேன். சேம் ப்ரொசீஜர் மாதிரியே பண்ணினேன். பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றினோம் தான். ஆனால் அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்னென்னா, நான் அந்த சின்ன சின்ன இன்னொன்று ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்த அந்த சக்கிலண்ட்ஸ் வைக்க மறந்துட்டேன். அப்புறமா அதுக்கு வந்து லைக் நிறைய மண் இருக்கனால அதை கொஞ்சம் இலக்கி விட்டுட்டு கொஞ்சம் லூசன் பண்ணி ரூட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த ஸ்பேஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஃபில் பண்ணி வச்சேன். ரொம்ப அழுத்திராதீங்க, ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்கனால ரொம்ப டெலிகேட், சீக்கிரமாக அதோட அந்த பெட்டல்ஸ் ஒடிஞ்சிரும். ஸோ அது மாதிரி பார்த்து தண்ணி நான் எப்படி ஊற்றுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டைம் லேப்ஸில் காமிக்கிறேன். 15 minutes நான் இந்த மாதிரி தண்ணி அண்டர் வாட்டரிங் மாதிரி பண்ணுவேன். ஸோ அடியிலிருந்து தண்ணி குடிச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற இந்த மெத்தட் வந்து வே பெட்டர் தேன் மேலே போகிறீங்க விட இது பெட்டர். என்னோட 3 சக்கிலண்ட் பிளான்ஸ் நான் இது முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது. ஸோ அதை நான் முன்னாடியே மாற்றிட்டேன். ஸோ இது ரெண்டு தான் ரீசெண்ட் பர்ச்சேஸஸ். ஸோ இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஓ மை காட், ஐ லவ் தேம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, பெரிய தலைவலியெல்லாம் இல்லை. ஆனால் ஃபுல் சன் தேவை. அதனால பெஸ்ட் ஸ்பாட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் இந்த அந்த கிச்சன் விண்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடம் இருந்ததுன்னா அங்கே வச்சுக்கலாம். இல்லாட்டினா நல்லா வெயில் வரணும் அந்த ரூம்குள்ளே, அந்த மாதிரி ஒரு இடமா பார்த்து இது வச்சுக்கிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும், சாதுவாக இருக்கும். ஸோ இதோட வாட்டரிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ட்ரை ஆகணும். நல்லா அப்படியே ஃபுல் வர வர ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக சோக்கிங்காக தண்ணி ஊற்றுற அளவுக்கு, வெட்டாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுதான் இதோட மெயின்டெனன்ஸு. நான் எப்போவுமே என்னோடய சக்கிலன்ஸை வந்து அண்டர் வாட்டரிங் தான் பண்ணுவேன். வாட்டர் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் எடுத்து உள்ளே வச்சுருவேன். 15 minutes வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்ட்லி டன், தண்ணி நீட்டாக வந்துட்டு அது தண்ணி தேவையான அளவுக்கு ரூட்ஸ் வழியாகவே அது குடிச்சிக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து இந்த ஓவர் வாட்டரிங் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வராது. அதனால மோஸ்ட்லி வந்து சக்கிலன்ஸ்க்காவது அப்படி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். டெலிகேட்டான பிளான்ஸ் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ அடுத்தது நான் இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ரை. இது வந்து என்னோடய ஃபேமிலியில் எல்லாருக்குமே என்னோடய ரொம்ப ஃபேவரட் ஆனது நான் பண்ணினேன்னா இந்த சிக்கன் ஃப்ரை. ஸோ அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாத்தையுமே போட்டுட்டு கலந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு ஷாலோ ஃப்ரைங் மாதிரி பண்ணி எடுக்கிறது தான் வேலை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, போன்லெஸ் சிக்கன் தைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் போன்லெஸ் சிக்கன் பிரஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதை விட பிலீவ் மீ, சிக்கன் தைஸில் இருக்க ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு பிரெஸ்ட்டில் வரவே வராது, சிக்கன் பிரெஸ்ட்டில். அதனால் லைக் மோஸ்ட்லி இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது வந்து தைஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சூப்பில் எல்லாம் வந்துட்டு நல்ல ருச்சி வரும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ரீசனே வந்து இந்த தைஸில் இருக்க அந்த சூப்பி திங் தான். ஸோ அதனால தான் வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி போன்லெஸ்னாலே தைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ செக் அவுட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க, ஓகேங்களா? அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப டீப் ஃப்ரையாக அப்படியே ரஃபாக டஃப்பாக ஆகிற மாதிரி இது ஃப்ரை பண்ணி எடுக்காதீங்க. ஓரளவுக்கு லைக் 2 minutes ஆன் ஒன் சைட், 2 minutes ஆன் அனதர் சைட் ஆன் மீடியம் ஹீட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இன்றைக்கி வந்து ரேடிஷ் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி நடப்புற ரேடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகையை சேர்ந்தது ரேடிஷ் ரூடோல்ஸ் வெரைட்டி. இந்த ரேடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1-inch பல்பு தான் வரும் மேக்ஸிமம் சைஸே. ஆனால் 25 to 30 days வந்துட்டு நம்மளால் ஹார்வெஸ்ட் எடுத்துட முடியும். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி நடப்போகிறேன். கீழே வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு வைட் ஸ்ப்ரெட் பேக்காக எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா நிலத்திலே வைக்கிறதா இருந்தாலும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஹைட் வேணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது சின்னதாக இவ்வளோ சைஸ் தான் வருங்கிறனால நமக்கு இந்த அளவுக்கு சைஸே பெர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு பெரிய பேக்கே அதை பாதியாக மடித்து வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து நிறைய வந்து பாட்டிங் சாயில் போட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ஒரு திக் லேயராக வந்துட்டு நான் கம்போஸ்ட், ஸோ இது வந்து மஷ்ரூம் கம்போஸ்ட் நான் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கம்போஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கவு கம்போஸ்ட், கவு மென்யூர், எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டு மஷ்ரூம் கம்போஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி அங்கங்கே ஹோல் கிட்டத்தட்ட இது ஒரு 2-inch கேப் விட்டு ஒரு ஒன்றா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பேசிங் ரொம்ப பக்க பக்கமாக வைக்காதீங்க. நான் வைக்கும்போதே இந்த மாதிரி ஸ்பேஸ்டாகவே வச்சு சீட்ஸ் போட்டுருவேன். ஸோ இனி ஒரு ஒரு சீட்ஸாக இந்த ஓட்டையில் போட வேண்டியது தான்.
அதே மாதிரி எல்லா ஹோல்ஸ்லையும் போட்டுருங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த ஒயிட் கலரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஒன்று ஒன்றா போட்டேன். இனி அடுத்தது ஜஸ்ட் அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். அண்ட் இமீடியட்டாக தண்ணியும் ஊற்றி கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ டெய்லி மார்னிங் வந்து இந்த சம்மர் அதிகமாக இருக்குன்றனால தண்ணி தெளிச்சு விட்டுட்டே இருங்க. மூணாவது நாளுக்கெல்லாமே வந்து இது ஸ்ப்ரவுட் ஆகி வெளியே வந்துடும். அழகாக இருக்குதுல்ல பார்த்தீங்களா, சீக்கிரமாக ஸ்ப்ரவுட் ஆகிடும். இது வந்து வெள்ளை முள்ளங்கி. இது இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலேயாச்சு வளர்ந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அதுவும் வரும். ஆனால் இது இவ்வளோ ஹைட்டுக்கு வராது, கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 இன்ச்லேருந்து 7 இன்ச் வரைக்கும் தான் ஹைட்டே வரும் அந்த செடி. ஏன்னா பல்ப்ஸும் சின்னதுங்க. இது நம்மளோட ரெகுலரான முள்ளங்கி, நம்ம ஒயிட் முள்ளங்கி, அதை தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இப்போது, இது வந்து கிட்டத்தட்ட 25-30 days ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கம்போஸ்ட் இதில் சைட்லெல்லாம் போட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கம்போஸ்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடிஷஸ் வந்து அதிகமான நியூட்ரிஷன்ஸ் தேவை அது ஃபார்ம் ஆகிறதுக்கு. அதனால் இந்த கம்போஸ்ட் இடையில நீங்கள் ஒரு மாதத்து போல் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் ஒயிட் ரேடிஷஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு 60 days மேலே ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே போட்டு வச்சுருந்த ரெட் ரேடிஷுங்க. ஆல்மோஸ்ட் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு, உங்களுக்கு காமிக்கும்போது தெரியும். ஸோ இது வந்து நான் 35 days போலேயே விட்டுட்டேன். எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஹார்வெஸ்ட்டுக்கு அப்படின்னா, அந்த முள்ளங்கி எல்லாம் வெளியே நல்லா தள்ளி வந்துடும். அண்ட் ஆல்சோ அந்த சீட் பேக்கெட்லேயே 25 days போதும் அப்படிங்கனாலும் நான் எக்ஸ்ட்ராவோ ஒரு 10 நாள் அப்படிங்கிற கணக்கு வச்சு ஒரு 35 days போல் விட்டுட்டேன். இந்த வகை, அதாவது ரெட் ரேடிஷ்லேயே வந்து இன்னும் நிறைய வகைங்க இருக்குது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகும்னாலும், இந்த ரூடாஃப் வெரைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு 1 inch இல்லைன்னா 1 inch கீழே அந்தளவுக்கு தான் சைஸ் வரும் இந்த இது. இதுக்கும் அதே மாதிரி ஒரு 10-15 days தர்வாத கொஞ்சமா வந்து கம்போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். Where is L? Find L. Yes. Good job. Good job. Yes. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு அனுப்ரீதி. இந்த மாதிரி ABCDEFGன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சு ஏ எங்கே பி எங்கே அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக சொல்லணும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ ஆக்டிவிட்டி மோடில் இருக்கின்றனால இந்த மாதிரி மியூசிக் மோட்ல நிறைய சாங்ஸ் பாடுது அந்த மாதிரி. ஸோ ஹெல்ப் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது க்ளூ மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இது 1, 2, 3, 4, 5 ப்ரிட்டி ரீசெண்ட். இதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், சரிங்களா? செக் பண்ணுங்கள். The tree is tree. Where is the tree? That's not a tree. Find tree. Yes! Good job! நான் பாப்பக்குட்டியோட பர்த்டேக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸில் இந்த டைனோசர் க்ரோயிங் முட்டையை வச்சுருந்தேன். இவளுக்காகவும் ஒன்று சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவள் வந்து அதை பண்ணலாம் மம்மின்னப்போ நான் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கணும். நம்ம 2 நாளைக்கு போட்டு வச்சோம் அப்படின்னா இப்படி முட்டையிலேருந்து அந்த டைனோசர் குஞ்சு வெளியே வருது. ஸோ அதுதான் அவள் இப்போ பண்ண போகிறா, ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறா பாருங்கள். டைனோசர் இட் சாவுட் குஞ்சா, கீப் இட் இன் சைட், தாழக்க வெள்ளம், ஓப்பன் இட். Toy. That's Kunya's toy. That's Kunya's toy? Oh my god. Oh. He's so cute. He's so cute? Wow. Wow. Yeah! Oh my god, run, run! Let me see the dinosaur. Show me. ஏ கரும வலுவலுன்னு இருக்குது. இங்கே பாருங்களேன், அந்த முட்டைக்குள்ளேருந்து இவ்வளோ பெருசு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. நான் இன்றைக்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது செக் அவுட் பண்ணணுன்னா செக் அவுட் பண்ணாமல் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை.